தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் இதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிச்சயம் இதை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க பேடிஎம் ஆப்லேயே டிஃபால்ட்டாக இதை கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு என்னாலும் நம்ம இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கில் நிறைய புதிய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பழைய ஃப்யூச்சரில் இல்லாத நிறைய அப்டேட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதில் என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்குறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ட்ரோ பார்த்துக்கலாம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கான லைசன்ஸை அஃபீஷியலாக பேடிஎம் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க அதன் மூலம் ஏற்கனவே டிஜிட்டல் இந்தியாவில் மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கிறது தான் பேடிஎம் மணி டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன பொட்டி கடையிலேருந்து மிகப்பெரிய ஜவுரி கடை வரைக்கும் நிச்சயம் பேடிஎம் கியூஆர் கோடு இல்லாத இடமே கிடையாது அதனால் பேடிஎம்முடைய வளர்ச்சியை பார்த்து லைசன்ஸை கொடுக்குறாங்க பேடிஎம் நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கையும் ஓப்பன் பண்ணுறாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரான ஜேட்லியை வச்சு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கை ஓப்பன் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதான் பேடிஎம் ஆப்பு பேடிஎம் ஆப்பை அப்டேட் பண்ணாதவங்க மறக்காம அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணாத உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நாலாவது பேங்கின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும் ஃபிங்கர் பிரிண்டே நீங்கள் கொடுத்துக்கோங்க இதை நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோன்னா கடைக்கு போய் முதல்ல கேஒய்சி நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் கொடுத்து நீங்கள் கேஒய்சி வெரிஃபை பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெபிட் கார்டு டிஸ்பிளே ஆகும் அதாவது வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு டெபிட் கார்டு டிஸ்பிளே ஆகும் இந்த டெபிட் கார்டை நீங்கள் நூற்றி இருபது ரூபா கொடுக்கணும் அதாவது நூற்றி இருபது ரூபா நீங்கள் ஆன்லைனில் செலுத்தினீங்கன்னா வித்தின் த டென் டேஸில் கொரியர் பார்ட்னர் மூலமாக உங்கள் வீட்டுக்கு இந்த டெபிட் கார்டை கொண்டு வருவாங்க அந்த டெபிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணிக்கலாம் ஏடிஎம்மில் கேஷ் விட்ரா பண்ணிக்கலாம் நார்மல் பேங்க் டெபிட் கார்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க எல்லா ஃபியூச்சர்ஸுமே இதில் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் ஆட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆட் மனினால் நீங்கள் பேடிஎம் வேலெட்டில் மணி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சேவிங்ஸ் பேங்கில் மணி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டு டெபிட் கார்டு எல்லாமே லிங்க் பண்ணி அது மூலமாக தான் நீங்கள் மணி ஆட் பண்ண முடியும் இல்லைனா நியர்பை ஸ்டோர் ஏதாவது இருக்கும் அதில் போய் நீங்கள் காசை கொடுத்து நீங்கள் மணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர் இங்கேருந்து நீங்கள் யூபிஐ மூலமாக பேங்க் பேமெண்ட்ஸ் பேங்க்லேருந்து வேறு பேங்க்குக்கு மணி ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்க முடியும் சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுன்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க ஃப்யூச்சரில் சார்ஜஸ் ஏதாவது கொண்டு வர்றாங்களாங்கிறது தெரியல யூபிஐ இப்போதைக்கு ஜீரோ பர்சன்டேஜ் ஃபீஸுன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்புக் உங்களுடைய பாஸ்புக்கில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அதெல்லாம் இப்போ கொடுப்பாங்க பேடிஎம் வேலெட்டில் நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்க உங்கள் ஃபாஸ்டேக் ஐடியில் நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்க பேடிஎம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்கில் நீங்கள் நார்மலாக போடுற ஃபிக்ஸ்ட் டெபாசில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் நீங்கள் ஏதாவது பேமெண்ட் பண்ண யாருக்காவது பேமெண்ட் பண்ணணும் இப்போ நான் ஒரு ஆளுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இதில் ரெஜிஸ்டர் வச்சு பேமெண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் வித்ராவல் கேஷுங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க வித்ராவல் கேஷுனா உங்கள் நியர்பை சென்டரில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது மூலமாக நீங்கள் கேஷை வித்ராவல் பண்ணி எடுத்துக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சேவிங்ஸ் பேக் உங்களுடைய அக்கௌண்ட்டுடைய நம்பர் அதாவது உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை தான் அக்கௌண்ட் நம்பராக கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக ஐஎஃப்எஸ்சி நம்பர் இருக்குன்னா டிஃபால்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் அதை நீங்கள் ஸ்கார்ல் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்துடும் பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரையும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டேரெக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு மணி அனுப்பணும்னா டேரெக்டாக நீங்கள் இது மூலமாகவே பண்ணிக்கலாம் லிங்க் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் டெபிட் கார்டு ஏடிஎம் உங்கள் டெபிட் கார்டை வந்து நீங்கள் இது மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதாவது இது உங்கள் டெபிட் கார்டு டீஆக்டிவேட் பண்ணோம் சப்போஸ் தொலைஞ்சு போச்சு டிஆக்டிவேட் பண்ணால் இது மூலமாகவே டீஆக்டிவேட் பண்ணலாம் உங்கள் பின்னை மாத்திரம்னா இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் மாற்றிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆஃபர்ஸ் எல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் புதிய ஏடிஎம் கார்டு அப்ளையும் பண்ணிக்கலாம் இதில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் கார்டில் வியூ கார்டு டீட்டெயில்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய கார்டு எக்ஸ்பிரி டேட் அண்ட் இயர் அதுக்கப்புறம் சிவிவி நம்பரும் இது மூலமாக நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா டவுன்லோட்ஸ் டவுன்லோட்ஸ்னால் என்னென்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கு எந்த இயர்லேருந்து எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் வேணும் எந்த பீரியட்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் வேணுங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் இதில் வரும் எஸ்எம்எஸ் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாகவும் கொடுப்பாங்க அப்புறம் சர்டிஃபிகேட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் தேவையெல்லாம் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ்னா நம்ம போன இதில் சொன்ன மாதிரி மேலே இருக்கிற அதே ஆப்ஷன் தான் இங்கே கீழேயும் கொடுத்துருக்காங்க அப்புறம் செக் புக் செக் புக் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக அவங்க அவைலபிளில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பாக இன்க்ளூட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா சிட்டி பேங்கோட டை அப் பண்ணி வச்சு பேடிஎம் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு சேவையும் கொண்டு வர போறாங்க இந்த கிரெடிட் கார்டு சேவையை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் உங்களுக்கு எந்த அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் மறக்காமல் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல ஒரு ஃப்யூச்சர்னு சொல்லலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்